இந்திய அரசியலில் உச்சங்களை தொட்ட சில பெண்களில் சுஷ்மா ஸ்வராஜும் ஒருவர். இளம் வயதிலேயே தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய சுஷ்மாவின் வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம். ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் பிறந்த சுஷ்மா ஸ்வராஜின் குடும்பம் பாகிஸ்தான் லாகூரில் இருந்து பிரிவினையின் போது இந்தியாவில் குடிபெயர்ந்தனர். RSS பாரம்பரியத்தை பின்பற்றி வந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய தந்தை சிறு வயதிலிருந்தே RSS அமைப்பில் உறுப்பினராக இருந்தவர். 1952 ஆண்டு பிப்ரவரி 14 பிறந்தவர் சுஷ்மா. சிறு வயது முதலே RSS கருத்துக்களை கேட்டு வளர்ந்த சுஷ்மாவுக்கு சமஸ்கிருதம் மொழி மீது மிகப்பெரிய பற்று இருந்தது. அதில் பட்டமும் பெற்றுள்ளார். அரசியல் மீதான ஆர்வத்தின் காரணமாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிரிவிலும் பட்டம் பெற்றுள்ளார். மேலும் சட்டக்கல்வி படிப்பையும் பயின்றுள்ளார். 1970 ஆண்டில் பாரதிய வித்யார்த்திய பரிஷத் அமைப்பில் தன்னை இணைத்துக் கொண்டார். உச்சநீதிமன்றத்தில் 1973 ஆண்டில் வழக்கறிஞராக பணியாற்றியவர் அரசியலில் மெல்ல மெல்ல தனக்கான பாதையை அவர் வகுக்க தொடங்கினார். உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞரான ஸ்வராஜ் கௌசலை 1975 ஆண்டு ஜூலை 13 திருமணம் செய்தார் சுஷ்மா. 1990 இந்தியாவிலேயே மிகவும் இளம் வயதில் ஆளுநரானவர் ஸ்வராஜ் கௌசல். 1990 வரை மிசோரத்தின் ஆளுநராக ஸ்வராஜ் கௌசல் பணியாற்றினார். 1998 முதல் 2004 வரை அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். 1973 ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்ற தொடங்கினார் சுஷ்மா. ஸ்வராஜ் கௌசலும் சட்டத்துறையில் இருந்ததால் அரசியல் களத்திலும் சட்டத்துறையிலும் அவரால் ஒரு சேர பயணிக்க முடிந்தது. இந்நிலையில்தான் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவில் அவசர நிலையை பிரகடனம் செய்தார். இந்திரா காந்தி அரசாங்கத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களை ஒருங்கிணைத்து நடத்தினார் சுஷ்மா. அப்போது நடந்த பல்வேறு அத்துமீறல்களை பார்த்து கொதித்தெழுந்த சுஷ்மா பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். சிறந்த பேச்சாற்றலும் தீவிரமான அரசியல் சிந்தனையும் கொண்டதால் மக்களோடு மக்களாக இணைந்து பழகினார். 1977 ஆண்டு நடந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சுஷ்மா 1982 வரை அம்மாநில சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார். இவருக்கு அமைச்சர் பதவி தேடி வந்தது. ஹரியானா மாநிலத்தில் கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போது சுஷ்மாவுக்கு 25 தான். இதை தவிர தன்னுடைய 27 வயதில் ஹரியானா பாஜகவின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சுஷ்மா. அக்டோபர் 1998 ஆண்டில் டெல்லியின் முதல்வராக பதவியேற்றவர். ஆனால் அதே ஆண்டு டிசம்பரில் மத்திய அமைச்சர் பதவிக்காக முதல்வர் பதவியை துறக்க நேர்ந்தது. பல்வேறு அமைச்சக பொறுப்புகளை வகித்து வந்த சுஷ்மா ஸ்வராஜ் ஹரியானாவை சேர்ந்தவர் என்றாலும் கர்நாடகாவில் பெல்லாரி தொகுதியிலும் நின்று மக்களவை தேர்தலை எதிர்கொண்டார். தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு துறை, குடும்ப நலத்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்டவற்றிற்கு அமைச்சராக பதவி வகித்துள்ளார். சுஷ்மா ஸ்வராஜ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோதுதான் போபால், ஒடிசா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட் ஆகிய 6 மாநிலங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டமைத்தார். தேசிய அளவிலான கட்சியில் செய்தி தொடர்பாளர் பதவியை வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். இந்தியாவின் முதல் பெண் எதிர்கட்சி தலைவர் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. 2009 ஆண்டு டிசம்பர் 21 அன்று நடந்த மக்களவை தேர்தலில் பாஜக தோல்வியை தழுவியது. அப்போது அத்வானிக்கு மாற்றாக சுஷ்மா எதிர்கட்சி தலைவராக பதவியேற்றுக் கொண்டார். 2008 மற்றும் 2010 ஆண்டுகளில் சிறந்த நாடாளுமன்றவாதிக்கான விருதை இவர் பெற்றுள்ளார். மிக சிறந்த நாடாளுமன்றவாதி என்ற விருதை பெற்ற இந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர்தான். உள்துறை அமைச்சராக சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இவர் காட்டிய அன்பு எதிர்கட்சியினரையும் அசத்தியது. சோனியா காந்தியே சுஷ்மாவின் செயல்பாடுகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். கடந்த பாஜகவின் ஆட்சியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் சுஷ்மா. சுஷ்மா ஸ்வராஜ் சிறுநீரக பிரச்சினை தொடர்பாக அவதிப்பட்டு வந்தார். அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. வெளியுறவுத்துறையில் சிறப்பான செயல்பாடுகளை வெளிப்படுத்திய சுஷ்மா உடல்நிலையை காரணம் காட்டி இந்த முறை அவசரவை பதவியை வேண்டாம் என்று கூறிவிட்டார். இந்நிலையில் நேற்று அதாவது ஆகஸ்ட் 6 டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு திடீர் மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்தியர்கள் வெளிநாடுகளில் சிக்கியதாக
இந்தியர்கள் யாரேனும் ட்விட்டரில் தங்கள் நிலையை பதிவு செய்தால் அவர்களுக்கு உடனடியாக உதவினார் சுஷ்மா. சுஷ்மா ஸ்வராஜ் உயிரிழந்த நிலையில் அவரிடம் உதவி பெற்ற இந்தியர்கள் பலரும் ட்விட்டரில் அவரது இழப்பிற்காக வருத்தம் தெரிவித்து வருகிறார்கள். இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுஷ்மா அவர்களின் கடைசி ட்வீட் இப்போது பலரது கவனத்தையும் பெற்றுள்ளது. இதில், பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி, மிக்க நன்றி. என் வாழ்நாளில் இந்த நாளைத்தான் நான் காண காத்திருந்தேன் என ட்விட்டரில் குறிப்பிட்டிருந்தார். மேலும், காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் சட்டப்பிரிவு 370 திரும்ப பெற்றதும், காஷ்மீர் லடாக்கை தனி யூனியன் பிரதேசமாகவும், காஷ்மீரை தற்காலிக யூனியன் பிரதேசமாகவும் அறிவித்து மத்திய அரசு செய்துள்ள சாதனைக்கு தனது ட்விட்டரில் இவ்வாறு நன்றி தெரிவித்து தனது கடைசி மூச்சையும் காஷ்மீரின் மீட்புக்காக முன்னிறுத்தியுள்ளார். இந்தியாவில் சாதிக்க துடிக்கும் பெண்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் சுஷ்மா. இந்திய பெண் அரசியல் தலைவர்களில் தனக்கென தனி இடத்தை அமைத்து கொண்டு தன்னிகரற்ற தலைவராக செயல்பட்ட சுஷ்மா ஸ்வராஜின் மரணத்திற்கு ராகுல்காந்தி, பிரதமர் நரேந்திர மோடி, திமுக தலைவர் முக ஸ்டாலின் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.